டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் 2020. நாளைக்கு எல்லாரும் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. நான் 12th 11th ரெண்டு பேருக்கு சேர்த்து சொல்கிறேன், எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எப்படி டைமை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த எக்ஸாம் எழுதும் போது நீங்கள் எப்போவுமே உங்கள் கேஷுவலாக உங்கள் ஸ்கூலில் எப்படி டெஸ்ட் எழுதுங்களோ அதுமாதிரி நார்மலாக போய் எழுதணும் கேஷுவலாக. இது பப்ளிக் எக்ஸாம் அப்படின்ற அந்த எண்ணமே மைண்டில் இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கொஷின் பேப்பர் ரீடிங்க்கும் ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் பண்ணணும் உங்கள் ஃபோட்டோக்குள்ள, ஃபோட்டோ இமேஜுக்குள்ள. இந்த 15 மினிட்ஸில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஷின் பேப்பரை கோத்ரூ பண்ணும்போதே எது உங்களுக்கு தெரியும் எது தெரியாது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். ஸோ நோன் அண்ட் அன்னோன் அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். எது தெரியுதோ அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும், பாசிட்டிவாக எடுத்துக்கணும். எது தெரியலையோ அதை நீங்கள் விட்டுறணும், அதை பற்றி கவலையே படக்கூடாது. நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சு அதை தெரிஞ்சு வச்சுருந்தா போதும், நீங்கள் கரெக்டாக எழுதிடலாம். அடுத்து 3 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் இருக்குது, நிறைய நேரம் டைம் இருக்குது, ஆனால் நீங்கள் கொஞ்சமான மார்க் தான் எழுதுறீங்க. ஸோ சீக்கிரமாகவே எக்ஸாமை முடிச்சிடலாம். அதனால் ஃபாஸ்ட்டாக எழுதாதீங்க, பொறுமையாக எழுதுங்க. நிறைய டைம் இருக்குது, கொஞ்சம் மார்க் தான் நீங்கள் எழுதுறீங்க. முதல்லலாம் நிறைய மார்க் எழுதுவாங்க, அப்போது டைம் பத்தாது. இப்போ அப்படி கிடையாது, டைம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ நல்லா பிளான் பண்ணி எழுதணும். சில கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும், நீங்கள் படித்ததுலேருந்து தான் வந்திருக்கும். ஸோ கவலைப்படாமல் தைரியமாக எழுதலாம். அடுத்தது, ஹேண்ட் ரைட்டிங் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட். கையெழுத்தை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. கையெழுத்து கோணையாக இருந்தாவோ இல்லை அசிங்கமாக இருந்தாவோ அதுக்கெல்லாம் யாரும் மார்க் குறைக்க போகிறதில்ல. கொஷினுக்கான ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் வந்துடும். அடுத்தது, ஆன்சர்ஸ் எழுதும் போது கொஷின் பேப்பர் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் எழுதுங்க. அப்போ தான் பேப்பர் திருத்தினாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் எழுதுறது, கொஷின் நம்பர் 1 போட்டு எழுதுறது, அப்புறம் கொஷின் நம்பர் 10 எழுதுறது, அப்புறம் திடீர்னு 20 எழுதுறது, இந்த மாதிரி கொஷின் நம்பர்ஸை மாற்றி எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா பேப்பர் திருத்துறவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். அதனால் என்ன ஆர்டரில் இருக்கோ, உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை வரிசையாக அப்படியே எழுதினு போங்க. தெரியாததை விட்டுடுங்க, தெரிஞ்சதை கரெக்டாக எழுத போகிறீங்க. கொஷினுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எழுதுங்க, தேவையில்லாத எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்ததான், ஏதாவது தப்பாக எழுதிடுறீங்க இல்லை அடிச்சிட்றீங்க, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கேல என்னால் அடிக்கப்பட்டது, ஸ்ட்ரைக்ட் அவுட் பை மீ அப்படின்னு எழுதுனா போதும், சைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடிச்சிட்டோம் நம்ம அதுக்கு ஏதாவது மார்க் குறைப்பாங்களா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது எழுதும் போது ப்ளூ கலர் பென்னை யூஸ் பண்ணுங்கள், ப்ளூயிங் பென் யூஸ் பண்ணுங்கள், பென்சில் யூஸ் பண்ணுங்கள். இது ரெண்டு போதும், ரைட்டிங் மெட்டீரியல் அப்படின்னும் போது இது ரெண்டு மட்டும் போதும். அடுத்த பாயிண்ட், எப்பயும் போல் நார்மலாக கேஷுவலாக போய் எழுத போங்க எக்ஸாமு. ஒரு பதட்டத்தோடத்தையோ ஒரு பயத்தோடையோ போகாதீங்க. எப்பயும் போல் நீங்கள் எழுதிட்டு உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ தான் படிச்சுட்டு போனாலும் எது தெரியுமோ அதை தான் எழுத முடியும். ஸோ தெரிஞ்சதை நல்லா எழுதணும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ டூ யுவர் பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வி வில் அப்லோட் மோர் வீடியோஸ் ரெலவெண்ட் டு கெமிஸ்ட்ரி. தேங்க்யூ.